எழில் டைரக்டர் கிட்ட கதை சொல்ல போறாங்க. உன்ன மாதிரி பையனுக்கெல்லாம் வாய்ப்பு தர முடியாது, கண்டிப்பா யார் படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு தரேன் சொல்லி எழில அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. எழில் ரொம்ப சுகமா வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. செலியன் பாக்கியா கிட்ட பணம் கொடுக்குறாங்க. அதை பாக்குற ஈஸ்வரி செலியன் பணம் கொடுக்குற அதே மாதிரி நீயும் கதை சொல்ற வேலையில விட்டுட்டு ஒரு வேலைக்கு போய் பாக்கியாக்கு உதவியா என்ன பண்ணணுமோ பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க.